வணக்கம் நண்பர்களே, போன வீடியோவில் வந்து நம்ம மெனு ஐட்டம் எப்படி ஆட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணி டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த மெனு ஐட்டம் லாஜிக்கை செப்பரேட் பண்ண போகிறோம். செப்பரேட் மீன்ஸ், இப்போது நம்மளோட வி வந்து ஆப்ஷெல் டாட் ஜாமர், அதில் மெனு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கான கிளிக் ஈவெண்ட் வந்து ஆப்ஷெல் டாட் ஜாமர் டாட் சிஎஸ் ஃபைல்லே எழுதியிருக்கிறோம். ஸோ வி கோட்லேயே நம்மளோட பிஸ்னஸ் லாஜிக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் லாஜிக்கை வந்து அவுட் சைட் மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஆப் ஷெல் டாட் ஜாமல் இல்லாமல் ஆப் ஷெல் வியூ மாடலில் மூவ் பண்ண போகிறோம். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நியூ கிளாஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இந்த கிளாஸ் நேம் வந்து ஆப் ஷெல் வியூ மாடல். வியூ மாடல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது இன்டர்னல் கிளாஸ் கிடையாது, இது வந்து பப்ளிக் கிளாஸ்னு சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், நீங்கள் எந்த ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணும் வியூ மாடலை ட்ரிகர் பண்ணாலும் ஐ கமாண்ட் இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ த சேம் வந்து நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். பப்ளிக் ஐ கமாண்ட், என்னோடய கமாண்ட் நேம் வந்து ஆப் ஷெல் கமாண்ட் ஜஸ்ட் கெட், செட் தேவை கிடையாது. இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ஐ ஆப் ஷெல் கமாண்ட் மியூ கமாண்ட். இதில் இம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் டெலிகேட்ஸ் பாஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன் எழுதி இங்கே கால் பண்ணலாம், இல்லை உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே எழுதுனாலும் எழுதிக்கலாம். நான் இப்போக்கு இங்கே எழுதிக்கிறேன் ஆக்ஷன் டெலிகேட்ஸ். இந்த கமாண்டை கிளிக் பண்ணால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேம் கான்செப்ட் தான், நம்ம டிஸ்பிளே அலர்ட் மெசேஜ் பாக்ஸை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன், இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே அலர்ட் வந்து ரெகக்னைஸ் ஆகலை வியூ மாடலில். ஏன் ஆகலை அப்படின்னா, இந்த டிஸ்பிளே அலர்ட் வந்து பார்ட் ஆஃப் த ஷெல் ஆப்ஜெக்ட்லேயே பார்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து டிஸ்பிளே அலர்ட் வந்து இங்கே ஆப் ஷெல்ல ஜாமலில் யூஸ் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் இஷ்யூ இல்லை, வியூ மாடலில் யூஸ் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் இஷ்யூ வருது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்பிளே அலர்ட் வந்து அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட்லேருந்து கால் பண்ணோம். ஸோ அதை எப்படி கால் பண்ணுறதுன்னா, அப்ளிகேஷன் டாட் கரண்ட் டாட் மெயின் பேஜ் டாட் டிஸ்பிளே அலர்ட், அவ்வளோதான். ஸோ இப்படி டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, வியூ மாடலில் வந்து டிஸ்பிளே அலர்ட் வந்து நம்ம கால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஷல் வியூ மாடலில் வந்து இதுக்கு இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஆப்ஷல் டாட் ஜாம்பல் டாட் சிஎஸ் ஃபைலுக்கு இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே போயிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஆப்ஷல் வியூ மாடல் நேம் வந்து ஆப்ஷல் வியூ மாடல் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டாட் ஜாமல் ஃபைலில் வந்து மெனு ஐட்டம் டெக்ஸ்ட்டு சொல்லியிருந்தோம்ல, இங்கே கிளிக்டு, இதுக்கு பதிலாக வந்து கமாண்ட் வந்து நம்ம இந்த கமாண்ட் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண ஆப்ஷல் கமாண்டை ரெஃபரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், ஆப்ஷல் டாட் ஜாமல் ஃபைலில் போயிட்டு கமாண்ட் இங்கே அந்த நேம் பாஸ் பண்ண போகிறோம். என்ன என்ன நேமு, ஆப்ஷல் கமாண்ட். ஸோ ஆப்ஷல் கமாண்ட். பட் இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த ஜாமலுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஆப்ஷல் கமாண்ட்னு உண்டு, அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எங்கேயுமே நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணல. ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, ஆப்ஷல் டாட் ஜாமல் டாட் சிஎஸ் ஃபைலில் போயிட்டு பைண்டிங் கான்டெக்ஸ்ட் ஆப்ஷல் வியூமான்னு சொல்லணும். ஸோ ஆப்ஷல் வியூ ஆப்ஷலில் போயிட்டு பைண்டிங் கான்டெக்ஸ்ட் இதை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷல் வியூ மாடல் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ ஜாமல் வந்து இதுக்கு வந்து தெரியும் ஆப்ஷல் கமாண்டு. ஸோ ஆப்ஷல் டாட் ஜாமல் ஃபைலில் போனோம் அப்படின்னா, இப்போது ஜாமல் ஃபைலுக்கு தெரியும் ஆப்ஷல் கமாண்ட் ஒன்று அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இன்னொன்று ஃபிக்ஸ் பண்ணோம். என்ன ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆப்ஷல் கமாண்ட் இருக்குது, பட் இந்த மெனு ஐட்டத்துக்கு ரெஃபரன்ஸ் சொல்லணும், இதோட பைண்டிங் கான்டாக்ட்ஸ் எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கு தான் வந்து கமாண்ட் ஆப்ஷல் கமாண்ட் முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா பைண்டிங் ஆப்ஷல் கமாண்ட்னு சொல்லிடணும். அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் இது எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா இந்த ஜாம்பிள் வந்து பைண்டிங் கான்டெக்ஸ்டாக நம்மளோட வியூ மாடல் ரெஃபர் பண்ணும். இந்த மெனு ஐட்டம் வந்து ஆப்ஷல் டாட் ஜாம்பிளில் வந்து பைண்டிங் ஆப்ஷல் கமாண்ட் இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ நம்ம இங்கே பைண்ட் பண்ணியிருக்கிறதுனால இது ஃபைன் பண்ணும், ஓகே ஆப்ஷல் வியூ மாடலில் வந்து ஆப்ஷல் கமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பைண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஆப் டாட் ஜாம்பிள் ஃபைல் போனோம் அப்படின்னா இங்கே ஏதாவது ஆப்ஷலுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம நியூவாக என்ன பண்ணியிருக்கோம், கன்ஸ்ட்ரக்டர் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஆப்ஷல் வியூ மாடல்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம இங்கே ஆப்ஷல் வியூ மாடல் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம். இப்போக்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நியூ ஆப்ஷல் வியூ மாடல்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிடுவோம். லேட்டராக இதை இம்ப்ரூவ் பண்ணுவோம், பட் இப்போக்கி வந்து நியூ ஆப்ஷல் வியூ மாடல்னு சொல்லிட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பைண்ட் ஆகி இந்த கோட் நமக்கு தேவை கிடையாது, ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷல் மெனுன்னு வந்திருக்கு, கிளிக் பண்ணுறோம். ஸோ டிஸ்பிளே அலர்ட் மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம பிரேக் பாயிண்ட் வச்சு வேணால் செக் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷல் வியூ மாடல் டாட் சிஎஸ்வியில் போயிட்டு இங்கே பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். அப்ளிகேஷனில் போயிட்டு ஆப்ஷல் மெனுவை கிளிக் பண்ணுறோம். பார்த்தீங்க அப்படின்னா வியூ மாடலுக்கு அந்த அலர்ட் வந்து அந்த கமாண்டு இன்வோக் ஆகுது. ஸோ இன்வோக் ஆகிற மெசேஜ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகுது. ஃபைன்.